நாங்கள் முடிந்தவரை இந்த நிதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். குறிப்பாக எனது அரசியல் வரலாறிலே, நான் இருந்த இடத்திலிருந்து அரசியல் செய்த வரலாறுகளை, தற்காலத்தில் எனக்கு உடல்நிலை பாதிப்பை விட்டதன் காரணமாகத்தான் நான் அதிகமான இடங்களுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் தற்பொழுது சில விடயங்களை நான் பேச வேண்டும். இது நான் அரசியல்வாதி, அரசியல் ஊதிய ஊடாக சில அபிவிருத்திகள் நடக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அநீதிகள், நாங்கள் இந்த நாட்டின் சுதந்திரமடைந்த காலம் தொட்டு எங்களுடைய சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற ஒரு கட்சியிலே நான் பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். கடந்த சில மாதங்களாக, வாரங்களாக அம்பாறை மாவட்டத்திலே பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே 8 மாவட்டங்கள் இருக்கின்றன. அம்பாறை மாவட்டம் என்பது முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற ஒரு மாவட்டம். இதில் யாருமே நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது இயல்பாகவே நீண்டகால நாட்களாக முஸ்லீம் மக்களும், அதுக்கு அடுத்தபடியாக சிங்கள மக்களும், தமிழ் மக்களும் வாழுகின்ற ஒரு மாவட்டம். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதிகள், அடக்குமுறைகள், இருந்த இடத்திலிருந்து குடியேற்றப்பட்ட விடயங்கள், குடியெழுப்பப்பட்ட விடயங்கள் என்கிற விடயத்திலே நாங்கள் அக்கறையோடு செயற்படுகிறோம். ஏனென்றால் இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு பிரஜையும் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு உறுத்துடையவர்கள், சகல பலாபலங்களையும் அனுபவிக்கிறதுக்கு உறுத்துடையவர்கள். அவ்வாறான ஒரு இனம் தற்காலத்தில் யுத்தம் என்கின்ற, அதாவது இன ரீதியான ஏற்படுத்தப்பட்ட யுத்தத்தின் பாதிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு தற்காலத்தில் சில அரசியல்வாதிகள் எமக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள், நாங்கள் உங்களை வாழ வைப்போம், உங்களுக்கு தேவையான அபிவிருத்திகளை செய்வோம் என்ற கோஷங்களை எல்லாம் எழுப்பித் தருவதை நான் காணுகிறேன். நான் மிக மனவேதனை அடைகிறேன். என்றால் நான் உண்மையிலே உங்களைப் போன்ற எல்லை கிராமத்தில் உருவாகியவன், ஏதாவது இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பயணிப்பவன் என்ற அடிப்படையில் இந்த நாட்டிலே 2008 மாகாண சபை பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் அறி வாழ வைக்கப் போகிறோம், காப்பாற்றப் போகிறோம் என்ற அடிப்படையில் செயற்படுகிறார்கள். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய டிஎம்பிபி என்று சொல்லப்படுகிற கட்சி கையாளுகிற விடயம் மனவேதனையை திறக்கிறது. நாங்கள் கட்சி விதங்களுக்கு அப்பால் எங்களுடைய இனம் என்ற அடிப்படையில் செயற்படுபவர்கள். எனவே இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்க இளைஞர்களுக்கு இருக்கிறது. இது எங்களுக்கு நேர்த்தியான ஒரு அரசியல், எங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசியல் இது என்பதை நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். 2020 எங்களுடைய மக்கள் கையாண்ட ஒவ்வொரு விடயம் எம்மை இந்த நாட்டின் ஒரு கையாள முடியாத இனமாக ஆக்கிவிட்டார்கள். இந்த மாவட்டத்திலே எந்த விடயத்தையும் கையாள முடியாத அரசியல்வாதி ஏதோ தற்காலத்தில் இன ரீதியாக பேச்சுக்களை பேசி இளைஞர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்து 30,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அனாதைகளாக்கிய விடயத்தை நீங்கள் அறிவீர்கள். அதற்காக நான் அடுத்த தடவையும் பாராளுமன்றத்தில் கேட்பேன், வாக்களியுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. இந்த மண்ணையும் இந்த மாவட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். 75 வருடங்களாக இந்த நாட்டிலே, குறிப்பாக நாடு சுதந்திரமடைந்ததின் பிற்பாடு, இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற அநீதிகளை நீங்கள் அனுபவித்தவர்கள். ஏனென்றால் இந்த எல்லைக்கிராம் இங்குதான் பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இட்டு வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இல்லை. அவ்வாறானது பிரதேசங்களில் வாழுகின்ற நீங்கள் அனுபவித்த விடயங்களை மறந்து செயற்படாது. எதிர்காலத்தில் நானும் சொல்லுகிறேன், எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்திகள் நடைபெற வேண்டும், எங்களுடைய இருப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை நாங்கள் செயற்படுகின்றவர்கள். அந்த அடிப்படையில் இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை சக்திகள், பெரும்பான்மை தலைவர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இந்த மக்களின் இருப்பையும் எங்களுடைய பாதுகாப்பையும் எங்களுடைய இணைந்த வடகிழக்கில் எங்களுடைய மக்களின் விடயங்களையும் முடிந்தவரை பேசி தீர்த்தால் நிச்சயமாக நாங்கள் தயாராகிருக்கிறோம். ஆனால் அவ்வாறான சிந்தனை அவர்களிடம் இல்லை. எங்களை ஏமாற்றி அடக்கி ஆள வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழ்பவர்கள், செயற்படுபவர்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஏமாற்றங்கள், இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய கொள்கையோடு பயணிக்கின்றோம். அதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை நான் கூறி எனது அரசியல் பேச்சை நான் முடித்துக்கொண்டு இந்த பிரதேசம் சார்ந்து நாம் பேச வேண்டும். உண்மையிலே இந்த முன்பள்ளி பாடசாலை என்பது அடிக்கல் நாட்டு விழா, நாங்கள் அனைவரும் கலந்து சிறப்பித்திருக்கிறோம். இது சிறப்பு விடயங்களையும் நீங்கள் அறிவீர்கள். நான் மாகாண சபை காலங்களில் நான் 2008 பிரதேச சபையின் தவிசாளராக இருந்த காலகட்டத்தில் எனது நாவிதன்மொழி பிரதேசம் சம்பந்தமான விடயங்களையும் நான் பல அரசியல்வாதிகளிடம் முறையிட்டு எந்த விதமான அபிவிருத்தியும் முன்னெடுக்கப்படவில்லை. அதே போன்றுதான் மாகாண சபை உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு பல விடயங்களை, இந்த மாகாணத்தை ஆண்ட முதலமைச்சரிடம் பல விடயங்களை நாங்கள் எடுத்துரைத்தோம். எதுவுமே நடைபெறவில்லை. ஆனால் தற்காலத்தில் யுத்தம் மௌனிக்கப்பட்ட அந்த சாதக பாதகங்களை வைத்துக்கொண்டு
எம்மை கபலீகரம் செய்து இந்த நாட்டின் கையேந்து மினமாக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சில அரசியல்வாதிகள் முன்னெடுப்பது தான் மனவேதனையான ஒரு விடயம். நாங்கள் இந்த நாட்டில் வாழுகின்ற எந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு ஒரு நியதியோடு நாங்கள் செயற்படுவார்கள். இப்பொழுது இந்த அரசாங்கம் அல்லது கடந்த காலங்களில் இந்த அரசாங்கம் இருக்கலாம், தமிழ் தேசியம் என்று சொல்லுகின்ற கட்சியை இந்த நாட்டிலே இருந்து இல்லாமல் செய்துவிட்டால் நாங்கள் எந்த விடயத்தையும் எந்த ஆக்கிரமிப்பையும் யாரும் குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கையாளலாம் என்கின்ற விடயத்தில் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாட்டின் தலைவராக இருக்கிற மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் பொருளாதார பிரச்சனை சம்பந்தமாக பேசுகிறார். நாட்டின் பிரச்சனை, அதாவது புறையோடி இருக்கின்ற தமிழுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் பேசுகின்றார். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் நடக்கவில்லை என்பதற்காக நாங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்க முடியாது. நாங்கள் பாதிக்கப்பட்ட இனம், இந்த உலகத்திற்கு இதுதான் போராட்டம் என்று காட்டிய ஒரு இனம். அவ்வாறு இனத்திலிருந்து வந்த நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய மொழி கலை கலாச்சாரம் என்ற அடிப்படையில் எங்களுடைய மக்களை பாதுகாத்து வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நான் இதனை ஏன் பேச வேண்டும் என்றால், இப்பொழுது 2-3 தற்பொழுது கூட சில விடயங்கள் இந்த மாவட்டத்திலே கையாளப்படும்.